ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டன்ட் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட ரெடியாக இருந்தது அப்படின்னா, ஒரு அஞ்சு வகையான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இந்த மிக்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். இது ஹெல்தி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மிக்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சு வச்சுப்பீங்க. ஸோ இந்த மிக்ஸ் எப்படி பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி அஞ்சு வகையான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம குவிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முதல்ல இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடாக்கிக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கலர் மாறணும், வாசனை வரணும்னெல்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நல்லா சூடானா போதும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற எல்லா பருப்பும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சூடாயிருச்சு. இதையும் அந்த துவரம் பருப்பு கூடவே சேர்ந்து ஆற விட்டுறலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். பாசி பருப்பு, உளுந்து, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நாலு பங்கு நம்ம சேர்த்து வறுத்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த நாலு பங்கு பருப்புக்கு ஒரு பங்கு அளவு அரிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அஞ்சு பொருளும் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். இதில் வந்து நம்ம காரம், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் பொரியணும்னெல்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு சூடானா போதும். கடைசியாக 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் இந்த ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் எல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வெறும் பேனில் வறுத்தா போதும். இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். ஆறுறதுக்கு முன்னாடி பொடி பண்ணால் சரி வராது, அதனால் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நான் மிக்ஸியில் 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி ஓரளவு பவுடர் பண்ணால் போதும். ரொம்ப குறணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கையில் இப்படி நெரு நெருன்னு படுற மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் கொட்டிடுறேன். இப்போ செகண்ட் பேட்சை அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சுக்கு பொடி வந்து சூப்பர் மார்க்கெட்டில், கடைகள்லாம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இஞ்சியை வந்து நல்லா துருவி வெயிலில் காய வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ அதுவும் சேர்ந்து பவுடர் ஆயிரும். நம்ம நிறைய பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதால இஞ்சி சுக்கெல்லாம் சேர்த்துறது வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இது சேர்த்துறோம். இப்போ செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அதே பவுலில் கொட்டிடுறேன்.
இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த பொடியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன ஸ்பூன் வச்சு கலக்கணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 மாதம் வரைக்குமே இந்த பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னால அவசியம் இல்லை, வெளியிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி யூஸ் பண்ணி 5 வகையான டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற முதல் 2 டிஃபன் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக ஆவியில் வேக வச்சு பண்ணுற மாதிரியான ரெசிபீஸை. இதுக்கு வந்து நம்ம அதிகமாக எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. முதல் ரெசிபி வந்து இட்லி, 2வது ரெசிபி வந்து டோக்லா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை எடுத்துக்கலாம். கூடவே 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த மிக்ஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 2 கப்பு பொடி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்தெடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் சாம்பாரோ சட்னியோ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா அதிகமாயிருச்சுன்னா அப்புறமா மாவு கலக்க முடியாது. இதில் வந்து நம்ம ஈனோ சேர்க்க போகிறோம். இதை வந்து ஃப்ரூட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நான். இந்த பேக்கெட் வந்து 5 கிராம். நம்ம 5 கிராமும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்த உடனேயே மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இட்லி ஊற்றுறக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இந்த ஈனோ நம்ம சேர்த்தணும். நம்ம இதை சேர்த்து ஊற வைக்கக்கூடாது, கடைசி நிமிஷத்தில் தான் இதை சேர்த்தணும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி குக்கரில் தண்ணி வச்சு இந்த பிளேட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். இட்லி குக்கரில் விசில் வர்ற வரைக்கும் இது வேகணும். 10-12 நிமிஷம் வந்தால் போதும். அடுத்து வந்து டோக்லா பண்ணுறதுக்காக இதே மாவை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி ஆவியில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் அதிக குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கம்மியாக பண்ணுறதால டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே அந்த டிஃபன் பாக்ஸை நம்ம வச்சிடலாம். இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் இதை நம்ம வேக விடலாம். இப்போ இட்லி வெளியில் எடுத்துடலாம். ரவா இட்லி மாதிரி டெக்ஸ்சரில் நல்ல சாஃப்டான இட்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி, ரவா இட்லி மாதிரி குறுன குறுனையான டெக்ஸ்சரில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற இட்லி விட இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதால நம்ம ரெகுலர் இட்லி விடவே இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டோக்லாவும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு கத்தியை இப்படி உள்ளே விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா டோக்லா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கவுத்திடலாம். பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்சியாக கேக் மாதிரி இருக்குது இந்த டோக்லா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூடாக ஆவி பறக்க நம்மளுக்கு வந்து டோக்லா ரெடி ஆயிருக்கு. இதை வந்து நம்ம இப்படியே சர்வ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு தாளிப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டோக்லாவை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கிறேன்.
கடைசியாக கொஞ்சம் லெமன் சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தாளிப்பை எடுத்து இந்த டோக்லாவில் ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து ஊற்றி விட்டுறணும். அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே உள்ளே இறங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் நம்ம ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான டோக்லா வந்து ரெடி ஆயிருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஃபேவரெட்டு. பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக, உப்பு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டோக்லா வந்து எப்பவும் வெறும் கடலை மாவு இல்லை ரவையில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி எல்லா பருப்பும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சத்தா இன்னும் நல்ல டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ரெண்டு டிஃபன் வெரைட்டி பார்த்துட்டோம். மூணாவது, இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி அடை தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு இந்த மிக்ஸை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது வந்து உடனேவும் நம்ம அடை ஊற்றலாம், ஆனால் நம்ம இதை நல்லா ஊற வச்சு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பருப்பெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு நம்ம சமைச்சா தான் அதில் இருக்கிற முழு சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதை வந்து அப்படியே மூடி அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஊறுற மாதிரி வச்சிடலாம். நம்ம இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த மிக்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அடை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையெல்லாம் வந்து இரும்பு தோசைக்கல்ல பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவு திக்காக நம்ம ஊற்றிக்கலாம். சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சுக்கிறேன். எப்போவுமே அடையெல்லாம் பண்ணும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதுலேயும் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா முருகலாக கிடைக்கும். அதே மாதிரி திருப்பும் போது பிஞ்சு போகாது. பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியான அடை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பிளெயின் அடை, ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேணும்னா இது மேலே வந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். அடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியான அடை வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரெண்டே வரலில் நம்ம பிச்சுக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம ஊற வச்சு அரைக்கிற அடை மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவில் நம்ம பணியாரமும் பண்ணலாம். இப்போ நம்ம தோசைக்கு கரைச்ச அடை மாவு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். பணியாரக்கல்லில் எண்ணெய் தடவி இதே மாவை நம்ம பணியாரமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் பணியாரம் செய்யும் போது நல்லா சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி நம்ம எடுக்கணும். நம்ம வந்து இப்படி குச்சி விட்டு பார்த்தா எதுவுமே ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைக்காமல் ஊற வைக்காமல் நம்மளுக்கு வந்து டக்குன்னு பணியாரமும் ரெடி ஆயிருச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக. இந்த பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, ப்ரோட்டீன் ரிச்சான பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிஃபன் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை. இந்த மாதிரி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சப்போ டக்குன்னு எடுத்து நம்மளால் மசால் வடை பண்ணிட முடியும். ஒரு போலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு வடை மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் பாதி அளவு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து இதுவும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நம்மளுக்கு ஊறணும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். நம்மளுக்கு வடையில் ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருந்தால் அது சாப்பிடும்போது அந்த பைட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறிடுச்சு, பருப்பு பாருங்கள் நல்லா பெருசாகிருக்கு. இந்த மாவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பை வந்து அந்த மாவோடவே சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய், சோம்பு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது ரெண்டு மட்டும்தான் சேர்த்துறேன்.
இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவும் வடையாக தட்டி வச்சுக்கிறேன். நான் வந்து ஹாஃப் கப்பு மாவு எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து 6 வடை கிடச்சிருக்கு. இந்த வடையை பொறிக்கிறதுக்கு கடலெண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ சூப்பரான மசால் வடை, நம்ம நினச்ச உடனேயே நம்மளால் செய்ய முடியும். இந்த மாவை ஊற வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு சட்னியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே மாவு ரெடி ஆயிரும், நம்ம உடனே எடுத்து வடை பண்ணிக்க முடியும். நம்ம மசால் வடை வந்து கடலை பருப்பில் தான் பண்ணுவோம், ஆனால் இதில் வந்து வேறு நிறைய வகை பருப்பு கொஞ்சம் அரிசியும் சேர்த்து பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் இதில் தான் வந்து வடை செய்வேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற அன்றைக்கி, கெஸ்ட் வர்ற அன்னைக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு வடை செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். டோக்லா வடையெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். இட்லி, அடை, தோசை, பணியாரமெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னராக சர்வ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டிஃபன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் நான் நிறைய க்ரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.